300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஆங்கிலம் அந்நிய மொழி என்றால் வெறும் 70 ஆண்டுகளுக்கு முன் வந்த ஹிந்தி எனக்கு என்ன மொழி? ஆமாம், ஹிந்தி தேசிய மொழி இல்லைங்க. இங்கே பாருங்க, நான் வந்து கொண்டை இங்கே வைக்கிறது இல்லை, அது பின்னாடி குடுமி இருக்கு. சொமோட்டோ நிறுவனத்தின் மீது எனக்கு கோபம் இல்லை, அந்த நிறுவன அதிகாரி மீது எனக்கு தனிப்பட்டு கோபம். தமிழ் பேசாத, தெலுங்கு பேசாத, கன்னடம் பேசாத, மலையாளம் பேசாத வடஇந்தியர்களுடைய பொது புத்தி எனக்கு ஹிந்தி தெரியுது. இது இந்தியா, இது இந்தி நாடு, நீ ஹிந்தி படிங்கிறான், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இஸ்லாமியரை வந்து தாய்மை வந்துருவங்க, கிறிஸ்தவ தாய்மை வந்து சொல்வது எந்த அருகதையும் இல்லை, யோக்கியதையும் இல்லை. ஒரு மொழிக்கு ஒரு கடவுள் இருக்க முடியாது. ஏன் இன்னைக்கு நித்யானந்தாவுக்கு கூட மதம் இருக்கு? இது மத உரிமை என்பது எல்லோருக்கும் உண்டு, ஆனால் அந்த மதத்துக்குள் நீ தமிழ் பேசுவ மட்டும்தான் இருக்கணும். மதத்தை உண்டு பண்ணுவது ராஜீவ் காந்தி நினச்சா நான் மதம் உண்டு பண்ணா. இன்னைக்கு நான் வந்து பரலோகத்திற்கு எங்கே இதாகவே ஜபம் செஞ்சேன்னா அது மேரி ஆத்தா. மேரி ஆத்தா எனக்கு வரம் கொடுக்கல, நம்பிக்கை இல்லை, போயிச்சு போகிற நாளைக்கு மாறி ஆத்தாவே. டூரிசம் பேசுகிற நமக்கு அரசியல் கட்சி வேலைக்கு சீமா நித்யானந்த வேலையை பார்க்க ஏன் பார்க்கணும்? இன்னும் கொஞ்ச நாள் அதை ஒரு ஒரு மடங்கட்டு வரைக்கும் இப்போ ஏறத்தாலும் அது மடம் தான். அதனால தான் நானும் வெளியே அந்த மடம் ஒத்துறாங்க வெளியே வந்தேன். ஏசு எங்கேயும் கட்சி ஆரம்பிக்கலை, நபிகள் நாயகம் எங்கே கட்சி ஆரம்பிக்கலை, பாவம் சங்கராச்சாரியர்கள் கட்சி ஆரம்பிக்க ஆசைப்பட்டு தான். ஒரு காலத்தில் சீமானை நல்ல பேச்சாளராக பார்த்தார்கள், இப்போது ஏறத்தாலும் 12,000 பூத்தில் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் அப்போ பழனிசாமிக்கு 6 தான் தெரிஞ்சிருக்கு 12,000 பூத்தில். அப்போ இவர் டெமோக்ராட்டிக்காக தேர்தல் நடந்திருக்கு. இவர் கொள்ளைப்புறத்தில் வெற்றினா அப்போ 211 ஒன்றிய கவுன்சில் ஜெயிச்சிங்களே, இது எந்த பொருத்தம் வந்தீங்க? எனக்கு என்ன சிக்கல்னா, அவர் ஐபிஎஸ் எப்படி பாஸ் ஆனாலே தெரியல. என் மேலே ஒரு வழக்கு போடலாம், அது அவதூறுன்னு சொல்லலாம். திமுக எதுங்க, நான் அதை உறுதியாக வரவேற்கிறேன். நானும் திமுக எதிர்த்திருக்கேன். மிஸ்டர் அண்ணாமலைக்கு இது தமிழ்நாடு என்று மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது அறிவாளிகள் இருக்கிற ஊர் வட இந்தியா இல்லை, இது அண்ணாவும் கலைஞரும் அரசியல் செய்தது. உங்களை போல் நான் வார்த்தையில் சொல்ல விரும்பல, பிற்போக்குவாதிகள் அரசியல் செஞ்ச பூமி அல்ல. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது திமுக செய்தித் தொடர்பாளர் அண்ணன் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா கடன் நல்லா இருக்கேன். அண்ணா கடந்த 2 தினங்களாக வந்து ஜொமாட்டோவில் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜொமாட்டோ தமிழர்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நிறுவனத்தினுடைய திவிந்தர் கோயல் நிறுவனர் ஜொமாட்டோ நிறுவனர் திவிந்தர் கோயல் சொல்லியிருக்காரு. அவரோட பழைய ட்விட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களோட முதற்கட்ட கருத்தை பார்த்துப்பாங்க. பொதுவாக இது சொமோட்டோங்கிற அந்த நிறுவனம் மட்டுமல்ல, வட இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையோருக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இருந்த சகிப்புத்தன்மை இப்போ வட இந்தியர்களுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பெரும்பாலான சொமோட்டோ போன்ற நிறுவனம் இதை தாண்டி அங்கே வேலை செய்கிற ஹிந்தி பேசுகிற மக்கள் இல்லை என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, ஏன் நீதித்துறையில் இருக்கவங்க, அரசு அமைச்சர் பதவியில் இருக்கவங்க, அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள், ஹிந்தி பேசுகிற இந்திய தாய்மொழியாக கொண்ட வட இந்தியர்களுடைய பெரும்பான்மையான வாதம், ஏன் தமிழர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளக்கூடாது? அப்போ நம்ம முடியாது சொன்னால் ஏன் அந்த சகிப்புத்தன்மை வேணும், ஒற்றுமை வேணும், ஒரே நாடு ஒரே மொழிங்கிறது ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. அந்த கருத்துருவாக்கம் ஒரு நாளில் கட்டப்பட்டதல்ல, அதற்கு மாறாக இந்திய விடுதலைக்கு பின்பும் இந்திய விடுதலை முன்பு சில ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டப்பட்ட கருத்துருவாக்கமாக நான் பார்க்குறத. இந்த கருத்துருவாக்கம் மிக மிக பொய்யான தகவல். இன்னொன்று என்னென்றால், அடிப்படை ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு எதிரான அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு விரோதமான செயலை நான் பார்க்குறேன். இது இது தொடர்ச்சியாக கூட நம்ம 2 விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. ஆச்சாரிங்கிற இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகத்தில் வேலை செய்கிற ஒருவருடைய ட்வீட்னா, நான் ரொம்ப அரசியலாக பார்க்குற ஒரு ஆள், அது ரொம்ப அமித்ஷாவோட நெருங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தில் ஹிந்தியை பரப்புகிற வேலையில் இருப்பவர், அவர் சொல்கிறாரு, இல்லை சொமோட்டோ நிறுவனம் செய்தது தவறு தான், ஹிந்தி இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு அலுவலக மொழி தான். இது அப்போ இதை பாஜக உள்ளிட்ட இல்லை பல மாநிலத்துக்கு ஏன் இவன்தோ காங்கிரஸ் உள்ளிட்ட சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட வட இந்திய தலைவர்கள்லாம் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் இல்லை, எப்படி ஹாக்கி இந்தியாவில் தேசிய விளையாட்டு இல்லையோ அதுபோல் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் இல்லை என்று தெரிந்தும் கூட பரப்புகிறாங்க. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வர்றாங்கன்னா, அது அஃபீஷியல் லாங்குவேஜ் இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டாங்க கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தில் இந்தியாவுடைய அலுவலக மொழிகளாக அலுவல் மொழியாக ஆங்கிலமும் ஹிந்தியும் இருக்குது தானே. இதை நீங்கள் அது ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜை நீங்கள் குஜராத்துக்கு போகணுன்னா, நீங்கள் காஷ்மீர் போகணும்னா, இல்லை டெல்லி போகணும்னா, இல்லை நீங்கள் இப்போ பக்கத்தில் இங்கேருந்து ஹைதராபாத் போகணும்னா ஹிந்தி கற்றுக்கலாமே, அது அஃபீஷியல் லாங்குவேஜ் தானே என்கிற பதம் பயன்படுத்தப்படுது. அதை நாட் ஓன்லி நார்த் இந்தியன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி படித்த மேதாவிகள், இன்னும் சொன்னால் ஹிந்தியை நேசிக்கிற பல பேர் ஹிந்தி படிச்சுக்கிட்டா என்னங்கிற, அது அஃபீஷியல் லாங்குவேஜ் தானே.
அதுவே முழுக்க போய் முதலில் அஃபீஷியல் லாங்குவேஜ்ங்கிற அந்த அலுவலக மொழி என்பது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. ஒரு சட்டம் ஏற்றுகிற போது பாராமட்டத்தை சட்டம் ஏற்றுவார்கள். சட்டம் ஏற்றும் போது இந்த சட்டம் எங்கெல்லாம் பொருந்தும் வரையறை, ஒரு உதாரணமாக இந்தியன் பீனல் கோட் ஒன்று இருக்குது, இந்திய தண்டனை சட்டம் ஏற்றினாங்கன்னா திஸ் ஆக்ட் இன் ஜூலிஸ் பர்சன் ஃபார் ஆல் ஓவர் இந்தியான்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ 1963 தான் முதல் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்டும் ஆக்ட்ன்ற போது இந்தியாவுக்குன்னா அலுவலக மொழி எது, இது டிஸ்கஸ் பண்ணுது. எது இந்தியாவின் அலுவலக மொழியாக இருக்கும்? ஏற்கனவே இந்திய அரசியல் சட்டம் 343 ஒரு சரத்து ஹிந்திய மொழியாக இருக்கலாங்கிறாங்க. அப்போ அது கூட துணை மொழியாக ஆங்கிலம் இருக்கலாங்கிறாங்க. அப்போ அந்தந்த மாநிலங்களில் பேசுகிற போது அந்தந்தளுடைய நிர்வாக மொழிக்கு ஆட்சி மொழிகளாக ஒரு அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்கிருதம் தொடங்கி சிந்தி தொடங்கி, அதாவது மகாணங்களே இல்லாத சமஸ்கிருதம், மகாணம் இல்லாத உருது, மகாணமே இல்லாத சிந்தி, ஆங்கிலம் இல்லை, அட்டவணை மொழி ஆங்கிலம் இல்லை, கடைசியாக வந்து ஆஸ்திரேலியன் மொழி என்று ஆஸ்திரேலிய திபெத்தியன் மொழி சொல்லப்படுகிற சாந்தலி மொழியோட அது இருக்குது. அப்போ இதுகெல்லாம் தொடர் மொழியாக வச்சுக்கலாம். ஆனால் நேஷ்னல் வைஸ் நம்முடைய அலுவலக மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்லியது. இது ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வாங்கும்போது சிறப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1976 ஒரு அமெண்ட் பண்ணுறாங்க, அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ரூல். அதுதான் இப்போதைக்கு இந்தியாவோட சட்டம். அந்த சட்டம் இந்தியாவிற்கு அலுவலக மொழி ஒன்றிய அலுவலகங்களில் ஆங்கிலமும் ஹிந்தியும் தான். ஆனால் இந்த ஹிந்தி என்கிற பொருள் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. மேம், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னு தனியார் வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது தேசிய வங்கிகளாக இருக்கட்டும், இங்கே வந்து கம்பல்சரி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் நம்ம தமிழக பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது மாற்றத்திற்கான வழிகள் ஏதாவது உங்களுக்கு என்னன்னா, இப்போ இது ஒரு நீண்டகால டிபேட், இன்னும் வந்து விவாதிக்கப்பட வேண்டும், கருத்துருவாக்கம் செய்யப்படும் நம்புகிறேன். ஏன்னா இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் வந்து இந்த வங்கி நிர்வாகம் குறித்து பேசப்படுகிற போது ஒன்றிய அரசுடைய பட்டியல் வந்துடுது. நீங்கள் ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வைக்கலாம், கூட்டுறவு வங்கி இருக்குது இங்கே, அது தமிழ்நாடு வங்கி இருக்குது, தமிழ்நாடு நிலவள வங்கி இருக்குது, ஆர்டிசிசிங்கிற அந்தந்த மாவட்டத்துக்கான வங்கியெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிறு சிறு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அதெல்லாம் தமிழ் தான் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது. பட் நேஷ்னலைஸ் பண்ணப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கியெல்லாம் ஒன்றியப்பட்டிருக்கக்கூடிய அரசு சட்டத்தில் இருக்குது. அப்போது அந்த அரசு ஹிந்தியும் ஆங்கிலமும் அஃபீஷியல் லாங்குவேஜ்னால அதை கொண்டுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுக்கு பகுப்பாய்வு சொல்லி சொல்கிறேன், இதில் இங்கே வருகிற போது நீ ஹிந்தி வைக்கக்கூடாது, ஹிந்தி ஆங்கிலம் மட்டும் தான் வைக்கணுங்கிற இந்த ஒன்றிய அரசு அலுவலகங்கள் மீண்டும் இந்த போராட்டத்தில் எடுக்கும். இங்கே ஹிந்தி அந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1976 ரூல் சப் கிளாஸ் 1 படி இங்கு ஹிந்தி பொருந்தாது, ஆங்கிலம் மட்டும்தான். அப்போ அடுத்த கட்ட பார்த்துக்குறாங்க, ஏங்க அந்த தமிழ் வந்தானு, அது அரசு கிட்ட திருத்தப்பட வேண்டும், அட்டவணை மொழியில் ஒன்று கொடுங்குறான். ஆனால் இன்றைக்கி நீதிமன்றங்கள் அதை உத்தரவு போட்டுச்சு, வங்கிகளை இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய சென்று விடுங்க தமிழ் கொண்டு வாங்குவாங்க. அது வந்து ஒரு நாளில் வந்ததில்லை, முழுமையாக ஆயிடுச்சுனா அது ஒரு 50 காலம் கூட ஆகலாம், இன்னும் 100 கூட ஆகலாம். ஏன்னா அது அடிப்படை திருத்தம். ஆனால் இன்றைக்கி கேட்டு பெறுகிற இடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து அரசு சட்டத்தில் 348 ஒரு சரத்து இருக்குது. அதில் கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லுது, ஒரு பக்கம் இந்தியை பாதிக்குது, ஆங்கிலத்தை பாதிக்குது, அட்டவணை மொழி பாதிக்குது சொல்லிட்டு, இந்திய குடிமகன் ஒருவன் அட்டவணை மொழியில் உள்ள ஒரு மொழியில் இல்லை தன் தாய்மொழியில் ஒரு கடித போக்குவரத்தை ஒரு விருப்ப சேவையை ஒன்றிய அரசுக்கோ மாநில அரசுக்கோ எழுதினான் என்றால் அதை அங்கீகரிக்கப்பட வேண்டும்ங்கிறது அது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த சகிப்புத்தன்மை அவனுக்கு இல்லை. ஒரு பாராமட உறுப்பினர் மரியாதைக்கு சுப வெங்கடேசன் அவர்கள் ஒரு கடிதம் தான் இந்தியர் பதிவு கொடுத்தான், தாய்மொழி ஒரு கடிதம் எழுதுனான், தமிழில் ஒரு கடிதம் எழுதுனான், இவருக்கு இந்த உரிமை இருக்குது. ஆனால் அவன் இந்தியில் இப்போ இந்தியில் இப்போ பதில் சொல்வதுக்கு அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்போ இந்த சகிப்புத்தன்மை நமக்கு சகிப்புத்தன்மை வட இந்தியர்களுக்கு இல்லாமல் போனது தான், இல்லைன்னு சொல்ல போனால் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த சகிப்புத்தன்மை கூட மோடிக்கு இல்லாமல் போனது தான் இந்த விளைவு நான் பார்க்குறேன். அடுத்துதான் வந்து நாம் தமிழர் சீமான் வந்து கிறிஸ்தவர்களும் முஸ்லீமும் வந்து தாய் மதத்துக்கு திரும்பங்கள் அப்படின்ற ஒரு பேசும்போது வச்சார். இப்போ அது என்ன சொல்கிறாருன்னா, அவர் இல்லை அந்த மாதிரி நான் ஒரு பேசவே அந்த ஒரு டாப்பிக்கை நான் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இது வந்து அவருடைய எதிர்ப்பால் வந்து அவர் பேசுவது தவறாக பார்க்கப்படுகிறதா? இல்லை, தவறுங்களோட அவர் மரியாதைக்குள்ள அண்ணன் சீமான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பெரிய விமர்சனமே, இப்போ இந்த பிஜேபி பி டீம் நான் வெளியே வந்தபோதுலாம் அவர் குற்றச்சாட்டு வச்சான், பி டீம் ஏ டீம் இது பிஜேபி வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த பி டீம் ஏ டீம் என்பது நேரடியாக பணம் கேட்பதல்ல, அதற்கு மாறாக பாஜகவோட கூட்டணி வைப்பது கூட அல்ல, பாஜகவோட சேருவது கூட அல்ல, அதற்கு மாறாக பாஜக பேசுகிற அரசியலை பேசுவதற்குல. இப்போ நீங்கள் ஏ டீம் பி டீமாக இருக்கலாம், ஏ டீம் போட்டி பி டீமும் போட்டி இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் களத்தில் எதிரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு ஐடியாலஜி பேசுவீங்க, நானும் அதே ஐடியாலஜி பேசுவேன். சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சி இருக்கீங்க, இது வரைக்கும் சேரவே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஐடியாலஜி பேசுகிறாங்க. இப்போ இதை எப்படி எடுக்கிறது? பொது உடனே தான் பேசுகிறாங்க. அதுபோல் இவர் பேசுகிற மத அடிப்படைவாதமும் ஒன்று பார்க்குறேன், அவர்கள் வைதீக மதம்ன்றாங்க, அவங்க பாஜக ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு வைதீக மதம்ங்கிறது.
அந்த வைத்தியம் அதுக்கக்கூடிய பூரி சங்கராச்சாரியாரும் இருக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியாரும் கூட ஏற்றுக்கிறதில்ல. ஏன் வைணவங்கிறாங்க, பூரி சங்கராச்சாரியர் 4 சங்கராச்சாரியர்களை கொண்டு தான் வைதிகமாக. அப்போ தட்சிண 6 மதங்கள் இங்கே இருந்தது, அந்த 6 மதங்களில் தான் ஒன்றாக இருந்தது. காணபத்தியங்கிறாங்க, சைவங்கிறாங்க, வைணவங்கிறாங்க, மாலியங்கிறாங்க, ஏதோ ஒரு 6 மதங்கள் சொல்கிறாங்க. இந்த மதங்கள்லாம் சேர்ந்து தான் அப்புடின்னு ஒரே நாடு ஒரே மதம் அப்புடின்னு பாஜக சொல்லுது. அதுதான் மரியாதைக்கு அந்த சீமான் அவர்கள் இங்கே மாத்துறது. நான் வந்து வீர சைவன், சைவத்தில் வீர சைவன், நான் கண்ணனை கும்பிடுகிறேன், நான் வந்து வைணவம், அது மாலியம்ங்கிறாரு. இந்த மதங்களுக்கெல்லாம் தாய் மதம் திரும்ப வேண்டும்ங்கிறார். கர்பாக்சிஞ்சொலி அவங்க சொல்வது போல தான் இது ஒருவான இதான். நான் வந்து பிஜேபி பிடிமி நாங்களா உடனே திமுக கூட்டணி வச்சிங்க, இது கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல. எந்த கருத்தை உருவாக்கப் போகிறீர்கள் இங்கே? அதிமுகவும் திமுகவும் ஏடிஎம்மா பிடிஎம்மான்னு வாதம் வந்தால் வாதிக்கப்படலாம். ஆனால் ரெண்டு கட்சியுடைய கருத்திலும் திராவிடன்ங்கிற ஒரு கருத்து இருந்தது. எதிரெதிர் போட்டியிடலாம், தேர்தலில் முதலமைச்சர் பிடிக்க போட்டி போடலாம், எம்எல்ஏக்கு போட்டி போடலாம். ஆனால் என்ன சித்தாந்தம், இது ரொம்ப முக்கியம். தமிழ் தேசிய உரிமை பேசுகிற ஒரு கட்சி, இந்த தமிழ் தேசிய உரிமை எங்கு மறுக்கப்பட்டது வாதிக்கணுமா இல்லையா? தமிழ் தேசியம் என்ற கருத்து முதலில் மொழி எங்கு மறுக்கப்பட்டது? அரசியல் சட்டத்தில் 343 சரத்து இருந்துச்சு. இந்த சரத்து இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தி இருக்குன்னு சொல்லிச்சு. அப்போ தமிழ் தேசியம் என்ன பண்ணியிருக்கணும், யார் எடுத்து போராடி இருக்கணும்? அந்த 343 வந்து அதாவது தமிழ் இங்கிலீஷ் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, தமிழ் இஸ்லாமியருக்கு ஆதரவாக, தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக அப்படி இல்லையே. அது ஹிந்தியை தான் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுது. அது எங்கேயும் தெலுங்கு சொல்லலையே, கன்னடத்தை சொல்லலையே. அப்போ தமிழ் தேசியம் பேசுகிற அமைப்பு என்ன? இதுதான் அடிப்படை அடிநாதம் என்றால் நீங்கள் யாருக்கு இதாக பேசியிருக்கப்பட வேண்டும்? அதை விட்டுட்டு தெலுங்கருக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிக்கு இதாக பேசுனீங்கன்னா உங்கள் நோக்கம் என்னவாக இருக்குது? அப்போ அடிப்படை வார்த்தை அவர் வந்து ஒரு ப்யூரிஃபிகேஷன் பெறார், நம்மளாம் ஒரு மரச்சக்கிணைக்கு திரும்புவோங்கிறார். எஸ், எங்கள் ஊரில் மரச்சக்கருக்கு திரும்பிட்டேன், பரவாயில்ல. எங்கள் ஊரில் மரமே இல்லாட்டம் பரவாயில்ல. நான் எண்ணெய் சில சாதி இருக்குது, எண்ணெயை பயன்படுத்த சாதிலாம் இருக்குது. அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்களோ அடுத்த வாதத்துக்கு போவோம். மரச்சக்கரை திரும்புகிறோம். இன்றைக்கி மரியாதைக்குரிய அண்ணன் சீமா அவர்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருந்தார். தன்னுடைய அப்பாவுடைய பெயரை செந்தமிழனும் அப்பாவுடைய பெயர் செந்தமிழன் மாறி ஒரு தமிழ் உணர்வால் மாறுறார், பரவாயில்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய சைவம், வைணவம், வைதீகம் இதுதான் பெரிய மதங்களாக, புத்தம் உட்பட பெரிய மதங்களாக பார்க்கப்படுது. ஆதி மதம் திரும்புகிறோம், அப்படியே பார்ப்போம். சைவம் எந்த ஆண்டுங்க இருந்தது? அப்போ சைவம் வருவதற்கு முன்பு தமிழ் இருந்ததா, தமிழர்கள் இருந்தார்களா இல்லையா? வைணவம் வருவதற்கு, ராமானுஜம் வருவதற்கு முன்பு தமிழ் இருந்ததா, தமிழர்கள் இருந்தார்களா இல்லையா? காணபாத்தியம் எங்கள் பிள்ளையார் வருவதற்கு முன்பு இங்கே தமிழ் இருந்ததா, தமிழர்கள் இருந்தார்களா இல்லையா? புத்தம் வருவதற்கு முன்பு இங்கே தமிழ் இருந்தார்களா, தமிழர்கள் இருந்தார்களா இல்லையா? எல்லா மதத்துக்கும் பொருந்தது. அப்போ சைவத்துக்கு திரும்பியாச்சு, வைணவத்துக்கு திரும்பியாச்சு. 6 பேரும் ஒன்றா தான் இந்துன்னு வில்லியம் சொல்லதான் சொல்கிறீங்க, அதுதான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறான், இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறான், பரவாயில்ல. நீங்கள் ஏன்னா கிறிஸ்தவங்க பேர்னா வில்லியம்ஸ் பேர் தான் வசதியாக இருக்குது, அதை பேசுவோம் சொல்லிட்டார். இந்த 6 பேரை ஒன்றாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஆய்வு பண்ணார்ல, ஒரே பண்பாடு, ஒரே குளம், ஒரே கோத்திரம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிவ வழிபாடுங்க, சிவன் தாங்க ஆதி கடவுள், தென்னாடு உடைய சிவனை போட்டு என்னாட்டுக்கு விரைவாக போற்றி. அப்போ தத்துவம் என்ன? தென்னாடு உடையவன் இவன், தென்னாடு உடையவன், ஆனால் என்னாட்டுக்கு விரைவனவன். அப்படின்னா எல்லா மதங்களையும் அப்படித்தான். சைவத்தில் பிறந்த சிவன், சைவத்தை போத்த சிவன் காணபத்தியமான பிள்ளையார் ஏற்றுக்கிட்டார். சைவத்தை போதித்த சிவன் தன்னுடைய முருக வழிபாட்டு முறையாக இருக்க முருகனை ஏற்றுக்கிட்டார். இந்த கதையை சொல்லாடார்கள். இப்படியே வந்துடுறேன். நான் கேட்பது, சிவன் தோன்றுவதற்கு முன்பு தமிழ் தோன்றியதா, முருகன் தோன்றுவதற்கு முன்பு தமிழ் தோன்றியதா, இல்லை கிருஷ்ணன் தோன்றுவதற்கு முன்பு தமிழ் தோன்றியதா, இல்லை கிறிஸ்தர் வாயிலிருந்து முருகன் வாயிலிருந்து சிவன் வாயிலிருந்து தான் தமிழ் உண்டுதா? அந்த வாரத்துக்கு வருவோம். நான் சாதிகளுக்கு பற்றி பேசலை, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் வந்து பிஜேபி பிடிமுன்னு பேசுவீங்க, பரவாயில்ல. முதலில் தமிழ் தோன்றியதா, மதம் தோன்றியதா, அந்த வாதத்தில் வருவோம். அந்த வாதமே இங்கே இல்லை, பிரச்சனை அதுதான். அப்போ ஒரு மொழிக்கு ஒரு கடவுள் இருக்க முடியாது. கடவுள் என்பது ஒரு மொழி தான் அறிந்திருக்கான் என்றால் அவனை என்ன சொல்கிறது, எப்படி ஒரு கடவுள் ஒரு மொழி பேச முடியும்? மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் அவர்கள் கூட இந்த இஸ்லாத்துக்கு அரபு தான் ஆட்சி மொழின்னு சொல்லலை, என் மொழியில் தொழுங்கன்னு சொல்லலை, என் வழியில் தொழுங்குங்கிறார். அவருடைய கடவுள் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் நபிகள் நாயகங்கள் தான் படிச்சிருக்கேன். இயேசு கடவுள் இருக்கா எனக்கு தெரியாது, ஆனால் நான் இயேசு நான் அதை பார்த்துருக்கேன். ஏன்னா அவர்கள் ஒன்று உணர்கிறார்கள், ஒரு மதமாக்க முயற்சினாங்க. இங்கே மரியாதைக்கு வள்ளலாறு செய்தது தான். இப்போ மரியாதைக்கு சாய்பாபாவை சுற்றி ஒரு மதம் இருக்குது. இங்கே ஏற்கனவே இங்கே விவேகானந்தர் ஒட்டி வந்துச்சு. இங்கே எங்கள் ஐயா மரியாதைக்குரிய வைகுந்தரை ஒட்டி ஒரு மதம் வருது, ஒரு மார்க்கம் வருது. ஏன் இன்றைக்கி நித்யானந்தா ஒட்டி கூட மதம் வருது. இது மத உரிமை என்பது எல்லோருக்கும் உண்டு, ஆனால் அந்த மதத்துக்குள் நீ தமிழ் பேசுவ மட்டும்தான் இருக்கணும். நீ இயேசுவை கும்பிடாத, நீ அல்லாத தொழாத, நீ இனிமே அந்த சிவன் வேணாம், இந்த சிவனுக்கு வா,
அந்த கிருஷ்ணன் வேணாம் அந்த கண்ணனுக்கு வா, இது சுப்பிரமணியம் வேணாம் முருகனுக்கு வாங்கிறது வாதம் இருக்குல்ல, இது முழுக்க முழுக்க பிற்போக்குத்தனமான வாதம். அப்போ இது இது எங்கே போய் நிற்கும்னா, எதுக்கு பாஜகவின் பி டீம்னு நாம் சொல்லுவேன், எதையோ நிற்கும்னா, இப்போ ராஜீவ்காந்தி இங்கே வந்துடுவேன், நான் ஏற்கனவே கடவுள் இல்லைன்னு ஒரு கோட்பாடில் இருக்கேன், எனக்கு வந்து மரியாதைக்கு சீமான் அவர்களுடைய பேச்சு பிடிச்சிருந்துச்சு பிடிக்குது, அவர் சொல்கிற வாதம் சரியாக இருக்குது, ஓகே நம்மளாம் தமிழர்கள் தான் தமிழ் மதங்கிறோம், அப்போ நான் போய் கும்பிடும்போது அங்கே பார்த்தா சுப்பிரமணி இருக்கார், சுப்பிரமணி கும்பிடா முருகனை கும்பிடுங்கிறான், கொஞ்ச நாளில் பார்த்தா முருகனுக்கு காவடி எடுத்து பாஜக வர்றான், ஃப்ரெண்டு இருக்குது மேலே ஆள்றான், இவன் கீழே இவன் இவன் கத்திட்டே போகிறான் அவன்கிட்ட போயிடுவோம், பாஜகவுக்கு ஆள் சேர்க்குற வேலையா உங்களுக்கு, இந்த சிக்கல் இருக்குது. இன்னொன்று, அவன் அவர் பேசுகிற மதம்ங்கிற கோட்பாடு தனிப்பட்ட சீமானிஸுங்கிற சினிமாக்காரருக்கான கோட்பாடு தான், மக்களுக்கான கோட்பாடு, அவர் அவர் கருத்தில் உறுதியாக இருக்கலாம், அவர் நான் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நீங்கள் கருத்து சொல்கிறீங்க, நீங்கள் மதத்தை உண்டு பண்ணுங்க, மதத்தை உண்டு பண்ணுவது ராஜீவ்காந்தி நினச்சா மதம் உண்டு பண்ணலாம், எந்த மதம் தடுக்கல உங்களை, நான் நாளைக்கு ராஜீவ்காந்தி ஒரு சாமியார் ஆகிட்டேன்னா எனக்கு எனக்கு வந்து பட்டையும் பிடிக்கல கொட்டையும் பிடிக்கல சிலுவையும் பிடிக்கல தொப்பியும் பிடிக்கல மொட்டை போட்டுக்கலாம், என் மதத்திற்கெல்லாம் மொட்டை போட்டுக்கலாம், மட்டும் மதங்கள் இருக்க நீ என் மாத்திரமே இந்த மொழி தான் பேசணும், அந்த உலகில் இதுவரைக்கும் எந்த மதமும் இந்த மொழி தான் பேசுன்னு சொன்னதில்லை, அதுதான் மதம். இது அப்போ எதுவுமே தெரியாத ஒன்றை ஒரு குழப்பல்வாதி இல்லைன்னா ஒரு தற்பெருமைக்கு பேசுவதான் பார்க்குறாங்க, அதனால் மக்களுக்கு பயனில்லை, தான் வளர்வதற்கு வேணால் பயன்படும், அவர் வந்து ஒரு மத தலைவராக ஒரு சாமியாராக இல்லை என்றால் கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட் ஓட்ட சாமியாராக நினச்சிக்கலாம், அதுக்கு வேணால் பயன்படும் ஒழிய மரியத்துக்கு பயன்படாது, அது அதற்கு வந்து நீ வந்து இஸ்லாமியரை வந்து தாய்மதம் தருவங்க கிறிஸ்தவ தாய்மதம்னு சொல்வதற்கு எந்த அருகதையும் இல்லை யோக்கியதையும் இல்லை, ஏன்னால் இஸ்லாத்துங்கிற அந்த மதமும் கிறிஸ்தவம் என்கிற மதமும் அங்கிருந்த தூதுவர்களும் அங்கு மதத்தை பரப்ப வந்தான்னு சொல்கிற கார்டு வெள்ளு தான், கார்டு வெள்ளு தான் இங்கே மொழிகளுக்கான இலக்கணத்தை கண்டுபிடிச்சான், அது வரைக்கும் முடியும் நம்ம பிசிய முறுக்க எந்த தமிழ்ல இங்கே கண்டுபிடிக்க முடியலை, ரொம்ப முக்கியம் மதத்தை பரப்ப வந்தோம் சொன்ன ஜியு போப்பு தான், அந்த அந்த விரமா முனிவன் தான் எனக்கு இதிகாசத்தில் எழுதுனான், ஏன்னா இந்த மொழிக்கு இந்த உணர்வு இருந்தது, இந்த மொழிக்குள்ள அவளது அறிவியல் இருந்தது, இந்த மொழிக்குள் அவளது கற்புதங்கள் இருந்தது, இந்த மொழிக்குள் ஒரு ஆளுமை இருந்தது, அதனால் மதத்தை பரப்ப வந்தோம்னு சொல்கிற நீங்கள் சொல்கிற ஆளுக்கு கூட இந்த மொழியை கற்றுக்கிட்டான், அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் நானும் ஜியு போப்பா காடு வெள்ளானா பரவாயில்ல, எங்கள் செபஸ்டி எங்கள் பேரை மாற்றிட்டீங்க கொஞ்சம் மண்டையும் கொண்டையும் கொஞ்சம் மறைங்க தான் தோணுது, இதுதான் இதுதான் மதம் தோணுது. அப்போ இந்த அரசியல் எப்படி பாஜகவுக்கு ஆதரவாக போகும், என்னென்னா பாஜக வைதிகம்ங்குது, வைதிகம் வந்துது வைதிகத்துக்கு கீழே தான் சைவங்குது, வைதிகத்துக்குலாம் வைதவங்க, அப்போ அப்போ எங்களுக்கு கீழே தான் சீமானுங்கிற மதத்தை பேசுகிறாரு, அதான் அதனால் அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்தாச்சு, நம்ம வந்து கும்பிடுங்கிறோம், நம்ம சமஸ்கிருதம் சொல்கிறோம் தமிழில் ஒதுனா போதுங்கிறான், நம்ம வந்து சிவனுக்கு மேலே கங்கையை காட்டுறான் இல்லை இல்லை இவன் காவிரியை காட்டுறான் போதுங்கிறாங்க, நம்ம வந்து சிவனின் பாதி பார்வதிங்கிறோம் இல்லை இவங்க வந்து காளியாக தாங்கிறாங்க போதுங்கிறாங்க, அப்போ வித்தியாசம் உள்ளதானே, இது இது என்ன நோக்கி போக போகிறீங்க, பியூரிஃபிகேஷன் தமிழர்களுன்னு ஒரு கடவுளை கொண்டு வர போகிறோம், தமிழர்களுன்னு ஒரு கடவுளை கொண்டு வந்துடலாம் பரவாயில்ல, எந்த கடவுளாக சிக்கல் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறேன், அப்போ முருகனுடைய அந்த அண்ணன் நாயர் என்னன்றது நீங்கள் தான் சொல்லி காணபத்திய மதங்கிறீங்க, அது ஒத்துக்கிட்டா இருக்குது, காணபத்தியம் காணபத்திய தமிழ் மதம் சுத்தாச்சு இல்லை, முருகன் அண்ணன் விநாயகரை ஒத்துக்கிறீங்களா, விரும்பி எனக்கு முருகனை பிடிக்க முருகன் கும்பிட போகிறேன், இன்றைக்கி நான் வந்து பரலோகத்திற்கு எங்கள் பிதாவேன்னு ஜபம் செஞ்சேன்னா அது மேரியாத்தா, மேரியாத்தா எனக்கு வரம் கொடுக்கல நம்பிக்கையில் எனக்கு போய்ச்சி போகிறோம், நாளைக்கு மாரியாத்தாவே ஓம் காலி ஜெய் காலி கும்பிட போகலாம், சிம்பிள் அவ்வளோதானே, ஏன்னா பாம்பையும் வணங்கினா தண்ணியை வணங்கினா வானத்தை வணங்கினா மேகத்தை வணங்கினா, அப்புறம் ஒருத்தர் வந்து இல்லை நீ உருவ வழிபாடு வேணாம்னு மதம் சொல்லிச்சு, இல்லை இல்லை ஒரு உருவம் வேணும்னு சொல்லிச்சு, ஒரு கிறிஸ்துவ தந்தார் அவர் அதுக்குள்ளே இல்லை இல்லை இவங்க மாதாவை கும்பலாக இருந்துச்சு, அப்போ மதம் என்பது பல மத அமைப்புகளுக்கான பல்வேறு பிரிவுகளை கொண்டது, அதை அரசியல் கட்சி செய்ய முடியாது, அரசியல் கட்சி என்பது மதச்சார்புமே தான் பேசணும், மதவாதம் பேசக்கூடாது, பாஜக நாங்கள் எதுக்கு ஏன் எதிர்க்கிறோம், பாஜக இந்துங்களுக்காக எதிர்க்கிறோமா, பாஜக வேலை எதிர்க்கணுங்களுக்கு எங்கள் மயன் மனநோயா, பாஜக ஒரு கருத்துருவாக்கம் செய்யுது, இந்த நாடு மத நாடுங்குது, ஒரு மத கோட்பாட்டை வளர்க்க பார்க்குது, அந்த மத கோட்பாட்டை வளர்க்குற போது கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை இங்கே புத்தர்களை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற சைவம் சைவ வைணவர்களை என் மதத்துக்குள்ளே வான்னு சொல்லுது, அப்போ நம்ம சொல்கிறோம் அரசியல் கட்சிக்கு மதம் கூடாது, இந்தியாவின் அரசியல் சட்டத்தின்படியோ சமூக பார்வையின்படியோ நியாய பார்வையின்படியோ செகுலரிசம் பேசுகிற நமக்கு அரசியல் கட்சி வேலைக்கு சீமான் நித்தியானந்த வேலையை பார்க்க ஏன் பார்க்கணும், சீமான் எதுக்கு சாய்பாபா வேலையை பார்க்கணும், சீமான் ஏன் வள்ளலார் வேலையை பார்க்கணும், சீமான் எதுக்கு வேளாந்த வேலையை பார்க்கணும், அது தேவையில்லை, அரசியல் கட்சி என்பது மக்களை உரிமைக்கு சார்ந்தது, அவனுடைய வழிபாட்டு உரிமையில் பிரச்சனை வருது, நீ கூட நிலப்பிடு இவன் இவன் வந்து சமஸ்கிருத்தில் ஓதுனாடா தமிழில் ஓத மாட்டேங்கானா சண்டைக்கு போ, இல்லை ஆண்டாண்டு காலமாக சமஸ்கிருத்தில் ஓதுனேன் எப்பவுமே ஒரு 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 கோஷ்டி போராடிக்கிறச்சுன்னா அந்த கோஷ்டிக்கு அதில் போய் போராடு, தப்பு இல்லை, எனக்கு அரபில் ஓதணுன்றது கேட்கறானா அவர் போராடு போய், எனக்கு ஹீப்பூரில் ஓதணுன்றது கேட்கறான் போராடு, அது மக்களுடைய உரிமை சார்ந்தது, அதை கொண்டா அரசியல் கட்சி நான் அவர் அப்படின்னா
அவருக்கு இருப்பிடத்தை தேடுறார். இருப்பிடத்தை அதான் விளக்க சொல்கிறார்ல, சீக்கியர்கள் யானம் பெற்றதுக்கு குருநானக் இருந்தார். அது மத இயக்கம், கட்சி அல்ல. அப்போ மதத்துக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் உண்டு. ஏசு எங்கேயும் கட்சி ஆரம்பிக்கலை, நபிகள் நாயகம் எங்கேயும் கட்சி ஆரம்பிக்கலை. பாவம் சங்கராச்சாரியர்கள் கட்சி ஆரம்பிக்க ஆசைப்பட்டு தான் ஆர்எஸ்எஸ் வந்தது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் நாங்கள் எதிர்க்கிறான். அந்த அதனால தான் சீமான் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. மதத்தின் பிரிவு கட்சி ஆரம்பிக்க முடியாது, அப்போ கட்சியாக இருக்க முடியாது. அப்போ சீமானுங்கிற சாமியார் தன்னை சாமியார் ஆக்க பார்க்குறாரு. அதுக்கு கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சு, மேடை பேச்சு தெரிஞ்சு, தமிழ் தெரிஞ்சு கொஞ்சம் உதவுது வசூலாகுதுன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான். அவர் வந்து மதத்துக்காக இல்லாமல் தமிழுக்காக தான் போராண்டவர் இது வைக்கிறார்ல, அவர் தமிழுக்காக தான் நான் போராடுறேன்றார் சீமான். தமிழுக்காக போராடுறேன்னா அப்போ அடுத்த கட்டத்துக்கு வரலாம். தமிழுக்காக போராடுறது அந்த தமிழில் முருகன் கோயிலில் போய் பட்டம் கட்டுகிற உரிமை தேவேந்திர வேளாளர் இருக்கா, இல்லை வந்து கொங்கு வேளாளர் இருக்கா, இல்லை தேவர் இருக்கா, சண்டை இருக்குது. இந்த மூணு பேருமே நீங்கள் சொல்ல பியூரிஃபிகேஷன் தான், தமிழ் சாதி தான். இப்போ யார் பக்கம் நிற்பீங்க, யார் பக்கம் நிற்க போகிறீங்க? ஏன் சண்டை நான் பார்த்துக்கிறேன். பாருங்கள் சாமி கொஞ்சம், இப்போ அதுக்கு அது முதலமைச்சர் பதவி தான் பார்ப்பீங்களா நீங்கள்? நீங்கள் போராடலாமே. இப்போ தமிழுக்காகங்கிற வாதமே தவறான வாதம். அந்த அது பிற்போக்குத்தனமான வாதம். தமிழுக்காக இப்போ யாருமே நிற்கலையா? அதுக்கு எதுக்கு சாமியார் சீமான் தேவைப்படுது? அரசியலை பேசுகிற நல்ல கண்டு இருந்தார், அரசியலை பேசின ஒரு கலைஞர் இருந்தார், அரசியல் பேசின இன்றைக்கி மரியாதை இப்போ எங்களுடைய முதலமைச்சர் இருக்கார், எதிர்கட்சி இருந்தாலும் அரசியல் கட்சி பேச ஒரு பழனிச்சாமி இருக்கார், பழனிச்சாமி இருக்காங்களே, அதுக்கு எதுக்கு சீமானுடைய சாமியார் தேவைப்படுறாரு? தமிழ் சாமியார் தேவையில்லை எனக்கு. நான் நாளைக்கு வந்து தெலுங்கில் வந்து ஒரு சாமி வந்து நல்லா பேசுகிறாரு, அவரை கும்பிட்டேன் மனத்துட்டு கும்பிட போகிறேன், இதெல்லாம் இருக்குது. சாய்பாபாவாக எத்தனை ஏற்றுக்கிறாங்களே. அப்போ அங்கே இருந்து சாமி மட்டும் இல்லை, இது தெலுங்கு சாமிங்க, இது அரபி சாமிங்க, இது ஹீப்ரு சாமிங்க, இது சமஸ்கிருத சாமிங்கன்னா அது சாமிகள் பார்க்க முடியாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது வேறு, நம்புகிறவன் நம்பிக்கை அப்படி எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அது தமிழுக்காக பேசப்படவில்லை, அதற்கு மாறாக தன்னுடைய வாக்குக்காக இருப்புக்காக தான் சாமியாராக இன்னும் கொஞ்சம் நாள் அதை ஒரு மடங்கட்டுவார். இப்போ ஏறத்தால் அது மடம் தான். அதனால தான் நானும் வெளியே அந்த மடம் ஒத்துறாங்க வெளியே வந்தேன். அது ஒரு மடம் தான், சினிமா பேசுகிற கொஞ்சம் ஃபேஷனான மடம். எல்லோரும் அங்கே தான் காய் வெட்டியிருக்கேன், இங்கே ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும், அங்கெல்லாம் மற்றெல்லாம் என்னவாங்க போதனைகள் இருக்கும். இங்கே இவர் பேச ஆரம்பிச்சு போதனை வச்சுக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த அவங்க செய்கிற பிழைப்பு வாத்துக்கு வள்ளலாரையும் திருவள்ளுவரையும் கூட்டிகிட்டு போகிறார். திருவள்ளுவரை முத முதலில் அங்கீகரித்து அடையாளப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர்ங்கிற பெருமகளாவிட்டால் நான் கருவத்தோடு சொல்கிறேன், திமுறோடு சொல்கிறேன், கலைஞர்ங்கிற பெருமகளாட்டால் அரசு நிகழ்ச்சிகளில் அரசுடைய அடையாளமாக தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் எங்கள் உருவம் இல்லை. திருக்குறள் பள்ளிகள் வைக்கப்பட்டிருக்காது. அதற்கு மாறாக சமஸ்கிருத வேத மந்திரங்களும், அதற்கு மாறாக பைபிளில் கூட குரான் கூட இருக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் எங்களை அந்த மனிதனுடைய உழைப்புக்கு எடுத்து அங்கீகாரம். உடனே அந்த திருக்குறள்லாம் சேர்த்தது யா தெரியுமா? எப்படி இருக்க வாவேசு ஐயர் தாங்க சேர்த்தார். அவரை ஒன்றும் திராவிட இயக்கங்கள் எதுக்கலையே. திராவிட இயக்கம் வாவேசு ஐயரோடு ஒரு இடத்துல முரண்படுகிறது. அது மரியாதை சீமானுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கமுதியில் ஒரு ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது. நாடாசமூர்த்தி சேர்ந்தவர்கள் வந்து ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பிற சமூகங்கள் போராடுறாங்க. ஏன்னா இவர்கள் பார்த்தா திட்டு தொட்டா திட்டுங்கிற சாதி, இவர்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. இது வழக்காக நீதிமன்றத்துக்கு வந்துடுது. அப்போ இந்த ஆகம விதிகள் அது குறித்தான வாதங்கள் வருது, உயர்நிலைங்களுக்கு வாதங்கள் வருது. அப்போ யார் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று வருகிற போது மரியாதைக்குரிய உங்கள் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் தான், இந்த ஐயர் தான் முத முதல் விதி இருக்கிறது. இந்த ஆகம விதினா என்ன, யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் ஒரு வரையறை கொடுக்குறாரு. அந்த விதியைத்தான் இன்னைக்கு பரசுராமங்கிற அட்வொகேட்டு, பராசரன் அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட்டு பேசுகிறார். எனக்கு வந்து என்னை பொறுத்தளவில் வாவேசு அவர்களுடைய அந்த மொழியை, வாவேசு அவர்களுடைய மொழிக்கான போராட்டத்தை நான் அங்கீகரிக்கிறேன், நான் மதிக்கிறேன். எனக்காக அவர் தொலைச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு இந்த சாதி அழுக்கு இருக்குல்ல, அதை என்கிட்ட சுமத்தாதீங்க. அதை திராவிட இயக்கம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா நாங்கள் அடிநாதத்தில் கடவுள் எல்லாருக்கும் பொதுவானது, சிலை ஆலை வழிபாடு எல்லாருக்கும் பொதுவானது என்று போராடுகிற இயக்கம் நாங்கள். அப்போ நீங்கள் எங்கே பொதுமைப்படுத்துருக்கல வாவேசையரையா அது சொல்கிறாரு. நான் பல இடங்கள் சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பாப்பானை பாரதியை பாப்பான் என்று சொன்னவர் யார்? இது அவரே சொல்கிறாரு, நம்ம சொல்லலையே. பாரதியே சொல்கிறார்ல, உங்கள் வாதத்துக்கு வரும் அவரே சொல்கிறார்ல. பாரதியுடைய தமிழ் எனக்கு பிடிக்கும். கவிஞர்கள் காதலை பாடுவார்கள், காமத்தை பாடுவார்கள், இயற்கையை பாடுவார்கள், ஊடலை பாடுவார்கள், திருமண உறவை பாடுவார்கள், கடனை பாடுவார்கள், மனித வாழ்க்கையை பாடுவார்கள், அரசியல் செய்ய மாட்டார்கள். நீங்கள் எல்லாத்தையும் கலவையை எல்லாரையும் கொண்டு வைக்காதீங்க. அவரை பொறுத்தவரையும் நான் சொன்னதே ஒரு மடம் கட்டுரை வழியை முயற்சிக்க மடம் வாழ்த்துக்கள், வாய்ப்பு தான் நிதி கொடுப்போம், இல்லாட்டி அங்கே நிதி எடுத்துக்குவோம், அவ்வளோதான். அடுத்ததாக வந்து மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இருப்பதாக காட்டிக்கொண்டு நாம் தமிழர் கட்சி வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஜொலிக்காமல் போனதுக்கான காரணம் என்ன சார்? அது ஜொலிக்காது. நான் ஒரு சில ஸ்டேட்டஸை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் முதன் முதன் வருகிற போது ஒரு மாற்று, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் மாற்று பேசப்பட்டதுனால பல இளைஞர்கள் நான் உட்பட இங்கே போனோம். ஆனால் அந்த மாற்றுலாம் வந்து தனிப்பட்ட சாமியார் சாமியார் சீமானுங்கிற சாமியார் மடங்கிட்டு தான் உதவி மூலியம் மக்களுக்கு உதவலை.
அப்போ தான் முதல் தேர்தலில் 1.8, அடுத்த தேர்தலில் வந்து 6, அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 10.5 வந்தது. ஆனால் அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் 6.3 குறைஞ்சிருக்கு. இப்போ நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாந்தூர் விழுக்காடு 3.5 தான். அதை 152 தொகுதிகளில் 52 தேர்தல் நடந்த 148 தொகுதிகளை லிஸ்ட் எடுத்து வச்சதால் பார்த்தா வெற்றி விட்டுருங்க, வெற்றிக்கெலாம் அவங்களுக்கு ரொம்ப தூரம். வெற்றி சாமியாருக்கு வெற்றிக்கிற நோக்கமும் இல்லை, அவருக்கு பேசுவது மடங்கட்டுவது வசூலிப்பது தான் நோக்கம். இல்லையா அரசியல் அது வந்து ஒரு ஒரு சப்ஸ்டான்டிவ் மைண்ட் இருக்குல்ல. இப்போ நித்யானந்தர் போனால் நித்யானந்தரை வந்து எதுக்கு நித்யானந்தர் போகிறாங்க, அவர்கிட்ட போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்க, அவர் இலக்கு சொல்கிறாங்க நாடு, அது மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. பல பேருக்கு அது அந்த ரசிகர்களுக்கு அது சரியாக அது மடங்கட்டுக்கிற வேலை சரியாக தான் இருக்கும். வெற்றி நோக்கம் இல்லை உங்களுக்கு. அந்த விழுக்காடு வந்து கண் சண்டப்பட்ட தேர்தலை விட இந்த தேர்தலில் இந்த 50,000 கவுன்சிலுக்கு போட்டிட்டாங்களே 148 இடங்களில் ஒரு இடத்துல வந்து அவங்க போட்டியிட முடியலை. ஏன்னா அவன் ஃபார்மை கூட ஃபுல் பண்ண தெரியல, அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 140 இடங்களில் 40 போட்டிடுச்சு. அதில் இப்போது அவர்கள் வாங்கிய வாக்கு தனித்தின்று வாங்கிய வாக்கு 3.2. ஏன்னா பாமகவோட பிஜேபியோட நாங்கள்லாம் பெருசுன்னு சொல்லி மாறுதட்டி போராடிக்கலாம். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகலை. மக்களை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் சீமானை நல்ல பேச்சாளராக பார்த்தார்கள். இப்போது என்னையா இவன் இதுவும் பேசுனா அதுவும் பேசுகிறான், அப்புறம் இது வந்து ஒரு பரவாயில்ல நல்ல ஒரு அதாவது தலைப்பு கொடுத்தா நல்லா பேசுவார் போகிறதுக்கு. அவர் ஒரு நிலைப்பாட்டில் இல்லைன்னு சொல்லுறீங்களா? அவர்கிட்ட எனக்கு நிலைப்பாடு இருந்ததில்லை, எனக்கு நிலைப்பாடு இருந்ததில்லை. திமுக எதிர்ப்பு என்பது மட்டும் நிலைப்பாடாக இருந்துட முடியாது. திமுக எதுங்க, நான் அதை உறுதியாக வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு மாற்றாந்தோட்டத்து மளிகைக்கு மாசம் உண்டுங்க, நானும் திமுக எதிர்த்திருக்கேன். திமுக எதுங்க, ஆனால் எதிர்ப்பு மட்டுமே நிலைப்பாடு என்பது அது ஒரு பிற்போக்குத்தன்தான். கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, செயலின் ரீதியாக, நிர்வாக ரீதியாக எதுங்க, அதுதான் அதான நிலைப்பாடாக இருக்க முடியும். நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி அப்போ திமுகவை எதிர்க்கிற போது என்ன காரணங்கள் இருக்கோ அந்த காரணத்தை வைத்து போராடுகிற போது டக்குன்னு பாஜக வந்துட்டு அமைதியாகிறீங்க, அதிமுக வந்துட்டு கீழே குப்புற கடந்து படுத்துறீங்க, ஊடகங்களை வாதிக்கிறீங்க, வாதிச்சிட்டே இருக்கு எல்லாம் திட்டுறீங்க, தந்தி டிவி தான் கீழே காலில் வந்துடுறீங்க, இது மாதிரி தானே. அப்போ உங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இது நான் இதை நான் வைக்க முடியும் தானே. அப்போ இந்த திமுக எதிர்க்கப்படாத கட்சி எதிர்க்கக்கூடாத கட்சின்னு நான் சொல்லலை, அது அந்த கிரெடிபிலிட்டி யாருக்குமே இல்லை. அப்படி அப்படி யாரையும் புனிதப்படுத்த வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கோம், எங்கள் மீது தான் நியாயபூர்வமான விமர்சனம் என்பதும் இல்லை, நாங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினால் உறுதியாக திருத்திக் கொள்ளப்படும், அதுதான் முக்கியம். அப்போ உங்களுடைய அது வந்து எனக்கு தெரிஞ்சது நிலைப்பாடு இல்லை, அவர் நிலைப்பாடுகளுக்கு ஒரு மனிதராக நான் பார்க்கல. அதில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து நேர்மையாக நடக்க நடைபெறலன்னு வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்காரு. திமுக வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி தான் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதை அந்த வாதங்கள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சிகள் குறிப்பாக அதிமுக அந்த வாதத்தை வைக்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பயங்கரமான அசம்பாவிதம் நாடு வரலாறு காணாதவர்க்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த வரலாறு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்களுக்கும் இந்த வரலாறு பார்க்கணும். வரலாறு காணாத வன்முறை என்றால் ஏன் ஒரு ஊடகத்திலே காமிக்கப்படல, உங்கள் ஜேஆர்டிவியில் காமிக்கப்படல, உங்கள் ஜேஜே டிவியில் காமிக்கப்படல? வன்முறை வன்முறை என்றால் என்னென்று இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு எனக்கு பிணக்கு இருக்கலாம், ஒரு தேர்தலில் மட்டும் போட்டிடுவோம், உங்கள் நீ வாங்கின வாக்கு என் வாங்கின வாக்கு ஒரு பூத்துக்கு இருந்தா கான்ட்ரவர்சியாக இருக்கும். இது கான்ட்ரவர்சி, அதுக்கு சின்ன சின்ன கட்சிகளுக்கான முரண். இவரே ஏறத்தால் 12,000 பூத்தில் எலெக்ஷன் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க, அது ஒரு 6 இடத்த சொல்லியிருக்காரு. ஆனானப்பட்ட பழனிசாமிக்கு 6 இடம் தான் தெரிஞ்சிருக்கு 12,000 பூத்தில். அப்போ எவ்வளோ டெமோக்ராட்டிக்காக தேர்தல் நடந்திருக்கு. இது அவர்களை மக்கள் நிராகரிக்க தொடங்கிட்டாங்க. இப்போ கொள்ளைப்புறத்தில் வெற்றினா அப்போ 211 ஒன்றிய கவுன்சில் ஜெயிச்சிங்களே, இது எந்த புறத்தில் வந்தீங்க, அது எந்த வாசல்? நாங்கள் சரி நாங்கள் தான் அதாவது பின்வாசலே ஜெயிச்சிட்டோம், நீங்கள் எந்த வாசல் வந்தீங்க? ஒரு ஒரு கூத்துருமா தவந்து வந்து கண்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அதாவது அவர் வைக்கிற அவர்கள் தோற்றுவதற்கான காரணத்தை தேடுனால் உண்மையிலேயே ஒரு திராவிட பற்றாளர் என்கிற முறையே ஒரு திராவிட கட்சி அழிகிறது என்பதையும் ஒரு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. எவ்வளோதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக தான் எதிர்கட்சியாக இல்லை. இப்போ இப்போ பாஜகவின் கைகளில் போய் கபடிகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. உண்மையிலேயே நீங்கள் அது ஒரு நியாயபூர்வமாக உங்களை உள்கட்சி சிக்கலை சரி செய்து உங்கள் சித்தாந்த புரிதலை சரி செய்தால் மக்கள் உங்கள் அங்கீகரிப்பாங்க. அது அதற்கான நோக்கம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் நோக்கம் கொள்ளை, டெண்டர், கமிஷன், இந்த வேலையை எப்படி வாங்குவது, இந்த சாதி வளர்ச்சி எப்படி செய்வது, இது மட்டுமே இருந்தது. அதனால் தமிழ்நாடு மக்கள் அதை வந்து நிராகரிக்கிறாங்க. இன்னொன்று 5 மாதத்துடைய இந்த அரசுடைய செயல்பாடு, மரியாதைக்குரிய முதல்வர்களுடைய செயல்பாடு, அமைச்சர்கள் செயல்பாடு ரொம்ப முக்கியமாக நீங்கள் தொடர்ந்து இப்போ செய்தித்தாளை பார்க்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு கொண்டிருக்கும், 10 ஆண்டுகள் பார்த்துருக்கே மாட்டோம். இப்போ எல்லா ஆய்வு அப்போ ஆய்வுனா ஆய்வுடைய நோக்கம் என்ன இருக்குன்னா அது அப்போ சட்டமன்ற உறுப்பினர் அந்த இடத்துக்கு வருகிற போது பிரச்சனை வெளியே தெரியும், அப்போ அங்கே சரி செய்யப்படும். அது ஒரு ப்ரிவிலேஜ் தான். கேட்டால் சொல்கிறாங்க விளம்பரத்துக்கு ஆய்வு செஞ்சீங்கன்னு, அதை கூட நீங்கள் பண்ணலையே. நீங்கள் விளம்பரத்துக்கு ஆய்வு செய்ய போனால் திண்டுக்கல் சீனிவாசன் அமைச்சர் என்ன பண்ணார்? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பிறந்த ஒரு தம்பியை செல்வத்துக்கு வச்சாரு. உங்கள் ஆய்வு அப்படித்தான் இருந்துச்சு. விளம்பரத்துக்கு செய்வது கூட செய்ய முடியல உங்களால்.
அப்போ நிராகரிக்கப்பட்டவருடைய நிராயுதபாணிகளுடைய நிராகரிக்கப்பட்ட நிராயுதபாணிகளுடைய புலம்பல்கள் வெற்று குச்சன்னு அதை பார்க்குறது. ஓகே, அடுத்தது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி வந்து அவதூறாக பேசிய கல்யாணராமன் வந்து ஒரே நாளில் காவலர் கைது செய்தாங்க. அதை விட மோசமான கருத்தை பதிவு செய்த எச் ராஜா வந்து இன்னும் கைது பண்ணல. ஊடகமே இந்த கேள்வி தொடர்ந்து வைக்கிறாங்க. முதலில் நான் அதை ஒரு வழக்கறிஞராக அதை சொல்ல விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளரான சொல்ல விரும்புகிறேன். ஹெச் ராஜா மீது இப்போ ஏற்கனவே 4 வழக்கு நிலுவையில் இருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு கூட அதில் அதில் வந்து இந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு இருக்குது. அந்த ஒரு அந்த கடைசி வழக்கு தான் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு கைது செய்கிற குற்றமாக போடப்பட்ட வழக்கு அல்ல. இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை இருக்க வழக்கில் கைது செய்ய முடியாது, பிடிவாரண்டு தான் கொடுக்க முடியும், சோகாஸ்ட் தான் அனுப்ப முடியும். ஆனால் கல்யாணராமனுடைய இது வந்து தனிநபராக தனியூர்த்தன் அவருடைய புகார் இருக்குது. அவருடைய இப்போ ஐயா சுப்பிரமணியன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது அவதூறாக தான் பார்க்க முடியும் கைது செய்கிற குற்றவாளின்னு தரசுக்கிறது. அதுக்காக நான் வந்து நான் பர்சனலாகவும் திமுக நினைக்கிது தமிழ்நாட்டிலேயே ஒரு விருப்ப அரசியல் பேசுகிற ஒரு 2-3 பேரில் எப்படி அதில் முதன்மையானவர் ராஜா அவர்கள் தான், அவர் உண்மையே கைது செய்யப்பட வேண்டியவர் தான். அதனால தான் இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கான வித்தியாசங்கன்னா, கடந்த ஆட்சியில் வழக்கு போட்டு என்ன பண்ணாங்க, நீதிமன்றமே அவர் வழக்கு போட வச்சிச்சு. அப்போ அவர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் ரத்து பண்ணணும்னு போகிறாரு. அப்போ அதிமுக அரசு அவன் ரத்து பண்ணிக்கலான்னு அப்லோடு போடுது. இப்போ திமுக அரசு இப்போ பண்ண முடியாது, நீங்கள் பேசுன தப்பு தான், நீதிமன்றத்தை காவல்துறையை 20 மதங்கள் பேச தப்பு தான், ட்ரையல் நடத்துங்கிறது. கைது என்பது 10 நாள் நடவடிக்கை மட்டுமல்ல, அதை தொடர்ந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படியான தொடர்ச்சியான நடவடிக்கை. அந்த 3 கேஸையும் ரீ ஓப்பன் பண்ணி சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி பிடிவாரண்டு வாங்கி நீங்கள் வச்சுருக்கோம். பிடிவாரண்டு வந்து கைசிய பிடிவாரண்டு இல்லை, அது ரொம்ப முக்கியம். வெளி பிடிவாரண்டா ஒரு கைது அந்த அல்ல, நீதிமன்றம் இந்த தேதி நீங்கள் ஆஜரானு ஒரு வாரண்ட் கொடுக்கும், அப்படி வராட்டா கைசி உத்தரவிடும். இந்த நடைமுறைகளே ராஜாவுக்கு ஆதரவாக இருந்தால் நாங்கள் ஏன் இந்த 3 வேளையும் இப்போ வழக்கு நாங்கள் திருப்பி தோண்டணும், ஹைகோர்ட்டில் இல்லை அவர் அவருடைய வழக்கையை ரத்து பண்ண முடியாதுன்னு பேசணும், எதுக்கு ரீ ஓப்பன் பண்ணணும், தென்காசியில் பேசுனதுக்கும் புதுக்கோட்டையில் பேசுனதுக்கு ரீ ஓப்பன் பண்ணணும். இவர் இப்போ இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னொரு வாதம் வைக்க விரும்புகிறேன், தொடர்ச்சியாக கூட கிளப்புறேன். ஊடகவியாளர்களை பார்த்து மரியாதைக்கு ராஜா அவர்கள் பேசிய அந்த பேச்சு, இதே அண்ணாமலை பேசியிருக்க முடியுமான்னு தெரியலண்ணே. அப்போ ஊடகங்கள் எப்படி இருந்திருப்போம், நாம் கூட அது அமைதியாக தான் இருந்தோம் எல்லாருமே. அண்ணாமலையும் ஒரு சமய தினத்துக்கு முன்னாடி அந்த காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் வச்சுருந்தேன். காமன் சென்ஸ் வார்த்தை பொதுவான வார்த்தை காமன், அது நம்ம அதோடைய சொல்லப்பட நோக்கம்னு ஒன்று இருக்குது, சொல்லப்பட நோக்கம் துணி இருக்குது. ஏன்னா வந்து அப்போ அது பொதுவான வார்த்தை தான். ஆனால் வந்து ஹச்ராஜா பயன்படுத்த அந்த வார்த்தை மிக மோசமான வார்த்தை. ஆனால் ஒரு ஊடகவியாளருமே இது புகார் கொடுக்கலங்கிறது தான் என்னுடைய கண்டனம் தெரிவித்திருக்காங்க. கண்டனம் என்பது வேறு, புகார் என்பது. இப்போ குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை புகார் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து மிக தெளிவாகவே அதை பார்க்கணும், அதை பாதிக்கணும். அப்போ யாரோ ஒரு ஆன்லைன் கம்பெனி எடுத்து அன்றைக்கி சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு, முகம் தெரியாத ஒரு தம்பியுடைய ஆன்லைன் கம்பெனி எடுத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஹச்ராஜா மீது சமரசம் செய்கிறவர்களுக்கு பலவீனமான அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அதில் மிக உறுதியாக இருக்கும். அந்த நபர் கைது செய்யப்பட வேண்டிய நபர். ஏற்கனவே அந்த சம்பவங்களையும் இப்போ கைது பண்ண முடியாது. இப்போ டேனியல் தொடர்ச்சியாக பார்க்குறாரு, அங்கே பேசிட்டார் இங்கே பேசிட்டார், இது ஏற்கனவே நடந்த சம்பவங்கள், ஏற்கனவே விட்டுப்போன சம்பவங்கள், வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள், அதுக்கு இப்போ கைது பண்ண முடியாது. அதனால தான் ஆனால் உறுதியாக இன்னும் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருப்பாருன்னா அவருடைய ஆட்டிடியூட் காமிக்குது. இதே மாதிரி அவர் நான் திமுக காரங்க அவங்க மிரட்டுறதுக்காக இல்லை, அவருடைய செயல்பாடு அவருடைய செய்கை அவர் நோக்கம் அதுவாகத்தான் இருக்குது. அடுத்து வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து தெலுங்கர் அப்படின்னு வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த இடுபவனம் கார்த்திக் சமீபத்தை பேட்டி ஒன்றில் பேசியிருக்காரு. அதே போல் வந்து பல நாம் தமிழ் மேடைகளை இதே வசனங்களை கேட்க முடிகிறது, முதல்வர் ஸ்டாலின் தமிழரா இல்லையா? இந்த கேள்வி ரொம்ப அயோக்கியத்தனமான, உங்கள் கேள்வியில் அவங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள் மிக மிக அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. அதாவது அவதூறுடைய உச்சமாக அதை பார்க்குறேன். ஏன்னா அவர்கள் ஒரு அதிகபட்சமான பிளட் டெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப கீழ்த்தரமான மனுஷமாக தான் பார்க்குறேன். அவங்கள்ட்ட நம்பிக்கை அப்படி தேவை என்னவாக இருக்குது? ஒரு பக்கம் வந்து அதை மலையாளி சீமான் மலையாளிங்கிறாங்க, அந்த வாதத்தை கூட நாங்கள் அறவே வெறுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான வாதம் தான் அது. ஒரு மனிதனை பார்த்து தமிழ் தமிழ் என்று வாழ்ந்து இந்த சமூகத்தில் வாழ்ந்து தமிழுக்காக உழைக்கிற ஒருத்தரை நீங்கள் உங்களால் இவ்வளோ தான் பேச முடியும், இவ்வளோ தானே அவதூறு என்பது, இவ்வளோ தானே அதிக வச்சு நான் இணையத்தில் எழுத முடியாத பேச வார்த்தைகள் எழுது நீங்கள். இது மிக கேவலமான அணுகுமுறை. இப்போ கொஞ்ச நாள் கழித்து தம்பி இடிமோனம் கார்த்திகேயன் பேர் அனுப்புகின்ற தம்பி புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இப்போது சீமானிசம்ங்கிற அந்த சாமியாருடைய நோய் பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் அவர் சரியாகும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த நோய், சரியாக முடிந்தது. ஏனென்றால் யதார்த்தத்தை பேசுகிற போது, யதார்த்தத்தை வாதிக்கிற போது, செயல்பாட்டை பார்க்குற போது, இது இல்லை இல்லை இந்த சாமியார் நம்மகிட்ட வந்து வேத மந்திரங்கள்லாம் ஓதி நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணியிருக்காரு தான் தோணும். இது ரொம்ப இது இன்னொன்று அரசியலில் செயல்பாடுகளை வாதிப்பதற்கு மாறாக நீ எந்த சாதி எந்த மொழி வாதிப்பதை வரவே வெறுக்கிறேன். இவர்கள் சொல்லி தான் இல்லை நான் சொல்லி தான்
மரியாதைக்கு முதல் ஒரு தமிழர் என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த கேள்வியை அந்த கேள்விக்குள்ள போகாமல் இந்த பதில் சொல்கிறவங்களா தான். அதுதான் அந்த ஒரு பக்கம் அந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து தமிழரா இல்லையான்னு வந்து சீமான் சொல்லிக்கொண்டிருக்காரு. அதே சமயம் வந்து எச் ராஜா வந்து சீமானுடைய அம்மா தமிழரா அப்படின்ற ஒரு வந்து கேள்வியை முன்வைக்கிறாரு. இந்த பதில் தான் அதுக்கு இதே பதில் தான். மரியாதைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய அம்மா அண்ணம்மாள் மீது மரியாதை உண்டு. சீமானுடைய தனிப்பட்ட மொழி மரியாதை உண்டு. இது என்னென்னா ஒரு நாள் திருடன் பலன் அகப்படுவோம் மாதிரி ஊரெல்லாம் போது பேசினார். இன்றைக்கி அவர் வீட்டையும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். சீமானும் ஹெச் ராஜாவுக்கும் வித்தியாசம் இல்லை என்பது தான். சீமான் முதல்வரை சொல்கிறார், ஹெச் ராஜா சீமானை சொல்கிறார். அப்போ இரண்டு ரெண்டு பேருக்கான இது இருக்குல்ல ஒரே அளவில் தான். பிழைப்புவாதிகள் ஃபாசிஸ்ட்டுகள் தொடர்ந்து வாத்த செய்வார்கள். ஆனால் பாவம் சாமியார்களும் அதில் சிக்கிக்கொள்கிறார்கள். இவ்வாறு நம்ம என்ன பார்க்கணும், தமிழக பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை எக்ஸல் ஷீட்லேருந்து மின்வாரியத்தில் நடந்த ஊழல்கள் வந்து சில ஆதாரங்கள் வந்து முன்வைத்திருக்கார். திமுக சார்பில் வந்து அவருக்கு உங்களுடைய இது ஆதாரம் இல்லை. அது எக்ஸல் ஷீட்டில் இருந்த இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு அனுப்பியிருந்தார். எக்ஸல் ஷீட்டு போட்டு அண்ணாமலைன்னு போட்டு ஃபெயில்னு வந்திருக்கு ஐபிஎஸில். எக்ஸல் ஷீட்டு நீங்கள் தான் ரெடி பண்ணலாம். ஆவணம் என்பது அவர் அதை செய்திருக்க அவதூறு. ஒரு மின்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பாலாஜி செந்தில் பாலாஜி மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் வைக்கப்படுறோம். எனக்கு என்ன சிக்கல்னா அவர் ஐபிஎஸ் எப்படி பாஸ் ஆனாலே தெரியல. நான் அவருடைய என் மேலே வழக்கு போடலாம், இது அவதூறுன்னு சொல்லலாம். எனக்கு நான் தான் வச்சுக்கிறேன். அவருடைய வாங்கின சம்பளங்கள்ல வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் நான்கு வகையான ரிட்டு இருக்குது. அதில் கோவாரண்டன்னு ஒன்று இருக்குது. தகுதி குறித்தான அது அவருக்கு இது போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு குற்ற ப்ரொசீஜர்லாம் தெரியலை, நடைமுறை சட்டங்கள் தெரியலை. ஏற்கனவே கல்யாணராமன் பேசினதுக்கு நீங்கள் இப்போ கைது பண்ணுறீங்கிறது. ஏற்கனவே கல்யாணராமன் பேசினதுக்கு புகார் எஃப்ஐஆர் போடப்படாட்டா இப்போ புதுசாக புகார் வாங்கிக்கலாம். ராஜாபிஷேகத்துக்கு சொன்னல, ஏற்கனவே புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு திருடிட்டாங்க, 50 வருஷம் திருடிட்டாங்க அப்படின்னா நீ கண்டுபிடிச்ச தானே இப்போ கைது பண்ணலாங்க. அவருக்கு ப்ரொசீஜராகவும் தெரியல. இப்போ ஆவணம்னு சொல்கிறாரு, எக்ஸஸ் சீட்டில் மோசடியான ஆவணம் தயாரிச்சிருக்காரு. அவர் பண்ணது மோசடி ஆவணம் தயாரிச்சது. இது மக்கள்கிட்ட வந்து பாஜக ஒரு ஆயுதத்தை இப்போ எடுக்குது. அதில் மரியாதைக்கு நம்ம அண்ணாமலை வென்றுலான்னு நினைச்சார். நான் ஊடகவியலாக ஊடகங்களில் பங்கேற்கனால சொல்கிறேன், வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஒரு இப்படி இப்போ இப்படி டிபேட் உண்டு பண்ணுறதுங்களே. டேனியல் இன்றைக்கி வந்து ராஜீவ்காந்தி பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். ஐத்தமிழ் ராஜீவ்காந்தி திமுக பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறது. ஒரு எக்ஸஸ் சில்ட்டை வெளியிட்டிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போது டிபேட் வருது. இந்த டிபேட்டில் நாங்கள் பதில் சொல்கிறோம். இப்போ பொதுமக்கள் மன்றத்தில் போலி ஆதாரங்களை வைத்து திமுக ஊழல் கட்சி நிரூபிப்பதற்கு பாஜக ஒரு பிற்போக்குத்தனமான விலை தூவி விடுறது. ஏன்னா வேறு வழி இல்லை. இன்றைக்கி இதே வாதம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பாதிக்கப்படும். இதே வாதம் எங்க தூஜி எப்படி பாதிக்கப்பட்டதோ, எங்க இந்த கட்டணம் கனிமொழிக்கிங்க, இந்த கட்டணம் அழகிரிக்கீங்க இப்படி பாதிக்கப்பட்டதோ, அதுபோல் அப்படி ஒரு வாதத்தை ஒரு பொய்யான பரப்புரையை ஃபாசிஸ்ட்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். மிஸ்டர் அண்ணாமலைக்கு இது தமிழ்நாடு என்று மீடியா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது அறிவாளிகள் இருக்கிற ஊர் வட இந்தியா இல்லை. இது வந்து பெரியாரை ஆதரித்தது, மோடி ஆதரித்ததல்ல. இது அண்ணாவும் கலைஞரும் அரசியல் செய்தது. உங்களை போல் நான் வார்த்தையில் சொல்ல விரும்பல, பிற்போக்குவாதிகள் அரசியல் செஞ்ச பூமி அல்ல. ஏன்னா அவங்க என்ன, இப்போ இது இதை இப்போ ஒரு வாரமாகவே இவர் சொன்னார்ல, எல்லா மீடியாவும் என் கைக்கு வந்திருந்தார்ல. இது வந்து என்னென்னா இப்போ ஒரு இப்போ நான் இருக்கேன், ராஜீவ்காந்தி நான் இருக்கேன், நான் பொய்யோ உண்மையோ உன்னை சொன்னேன்னா இது வாய்ப்பிற்கு கூட இருக்குது. ஏன்னா அவன் செய்தித்தொடர்பாளர். அதுபோல் அண்ணாமலை என்பவர் ஒரு ஒரு வளர்கிற இல்லை வளர்ந்த இல்லை ஒரு ஒன்றியத்தில் ஆளுகிற கட்சியுடைய தலைவர் அவர். அப்போ அவன் கட்சியுடைய தலைவர் உன்னை சொல்லிட்டாருனா பாதிக்கப்படுந்தானே. அப்போ இங்கே செய்கிற செயலை வாதிக்காமல், கொள்கையை வாதிக்காமல், தத்துவத்தை வாதிக்காமல், பொய்யை வாதிப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட தான் அந்த எக்ஸல் சீட்டு தான் நான் பார்க்குறேன். சில ஆண்டுகளாகவே வந்து மக்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறது என்னென்னா, அதாவது வந்து ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில்லை, கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம் மட்டும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இருக்கு? வள்ளலாருக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்டணும் சொன்னோம். வள்ளலால் பிறந்த நாளே உலக அமைதிய நாளாக இருக்குன்னு சொன்னான். வள்ளலார் இந்து இல்லையா சொல்லுங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை, தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை. எங்களுக்கு ஒரு புரிதலான நோக்கம் இருக்குங்க. இதில் இந்து பண்டிகைகள் என்ற சில பண்டிகைகளை நாம் குறிப்பிடுவோம். நீங்களே சில நாட்களை சொல்லுங்கள், நம்ம நீண்ட வாதம் செய்யலாம். இப்போ உறுதியாக இந்த வாதம் இங்கே மீலாது நபிகளுக்கு தான் வைப்படுச்சு. அப்போ அல்லாஹ் எப்போது பிறந்தார் திமுகவுக்கு தெரியாது. ஒரு இறைவன் எப்போது பிறந்தால் தெரியாது. ஆனால் இறை தூதுவராக தன்னை அறிவித்துக்கொண்ட நபிகள் நாயகம் பிறந்த ஆண்டு தெரிகிறது. ஒரு மனிதர் வாழ்ந்தார், அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கலாம். இயேசு நம்பிய கடவுள் எப்போது பிறந்தாலே தெரியாது, ஆனால் இயேசு பிறந்த ஆண்டு நாள் சொல்லப்படுகிறது. அப்போ அவர் வாழ்த்துக்கலாம், சரிங்களா? வள்ளலா ஜோதியை வணங்கினார், அவர் ஜோதி எப்போது பிறந்தது எனக்கு தெரியாது, அவர் பிறந்த நாள் தெரிகிறது, வாழ்த்துக்கலாம். வைகுந்தர் ஒரு இறைவனை சொல்கிறார், ஆனால் வைகுந்தர் பிறந்த நாள் தெரியுது, வாழ்த்து சொல்கிறோம். அப்படி நீங்கள் சொல்கிற கிருஷ்ணன், நீங்கள் சொல்கிற ராமன், நீங்கள் சொல்கிற விஷ்ணு, நீங்கள் சொல்கிற சிவன் ஒரு பிறந்த நாளை சொல்லுங்கண்ணே. மனிதன் முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க.
இஸ்லாம் நபிகள் நாயகத்தை மனிதர் என்று ஏற்றுக்கொள்கிறது. கிறிஸ்தவம் இயேசுவை மனிதர் என்று ஏற்றுக்கொள்கிறது. வள்ளலார் வழிநுட்பர்கள் வள்ளலாரை மனிதர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். காணபத்து இங்கு இருக்கக்கூடிய வைகுந்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் மனித வைகுந்தரை மனிதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். சாய்பாபாவை கும்பிடுவர்கள் சாய்பாபாவை மனிதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். விவேகானந்தரை சொல்வர்கள் இங்கே விவேகானந்தரை மனிதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ராமகிருஷ்ணரை போதித்தவர்கள் ராமகிருஷ்ணரை மனிதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். புத்தரை வணங்கியவர்கள் புத்தரை மனிதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ராமனை சிவனை நீங்கள் சொல்லுகிற கடவுளை மனிதராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? எங்களுக்கு அதுதான் மனிதர்கள் பிறந்த நாளை முரண் என்பதை தாண்டி செக்குலரிசம் என்பதை தாண்டி அதை ஃபாலோ செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். நாங்கள் மனிதர்களாக பிறக்காத கற்பிதங்களுக்கு வாழ்த்து சொல்கிற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. அது தெளிவாக இருக்கும். எது மதச்சார்பின்மை? இது மதச்சார்பின்மை என்றால் இதுதான் மதச்சார்பின்மை. இயேசுவை கும்பிடுகிற இயேசு பிறந்த இயேசு நம்புகிறவனுக்கு வாழ்த்து சொல்கிறோம். இந்து மதத்தில் இருக்கிற வள்ளலாரை கும்பிடுறவனுக்கு வாழ்த்து சொல்கிறோம். இந்து மதத்தில் இருக்கிற புத்தரை கும்பிடுறவனுக்கு வாழ்த்து சொல்கிறோம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை வழங்குறவங்க வாழ்த்து சொல்கிறோம். இதான மதச்சார்பின்மை. நீங்கள் சொல் கற்புதங்களை நீங்கள் இருந்து நான் ஞானம் பண்றது உங்களுக்கு கடவுள் பிடிக்கும். நான் விஜய் ரசிகதா இருப்பேன், நான் விஜய்க்கு வாழ்த்து சொல்லுவேன், நீங்கள் நவீதா ரசிகதா இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் கவர்மெண்ட் வாழ்த்து சொல்ல முடியாது. கவர்மெண்டை பொறுத்த அரசை பொறுத்தளவில் சில பிரின்சிபலை வைக்கிது மதச்சார்பின் அடையாளங்கள் என்றார்கள். நீங்கள் சொல்கிற கடவுள் பட்டியலில் நான் சொன்ன மேற்கொண்ட பட்டியலில் யாராவது இந்த ஆண்டு பிறந்தார்கள் இப்படி பிறந்தார்கள் ஒரு கதை ஒரு புராண போராட்டம் இல்லாத நிரூபிக்கப்பட்ட ஒன்று சொல்லுங்க. நீங்கள் ஒருத்தர் வந்து ராமன் வந்து யூபியில் பிறந்தாருங்கிறாரு, ஒருத்தர் இல்லை இல்லை அவர் வேறு கதையில் பிறந்தாருங்கிறாரு. இந்த கதைகளுக்கான வாழ சொல்ல முடியாதுல்ல, கற்பிதங்களை வாழ சொல்ல முடியாது. அதனால் பிறந்த மனிதர்களுக்கு வாழ சொல்கிற பழக்கத்தை திராவிட முன்னேற்றம் வைத்திருந்தது. கடைசியாக வந்து இப்போ இந்திய முழுக்க வந்து பாஜக வேகமாக கால் ஒன்று வருகிறது. ஆனால் வந்து இன்னும் காங்கிரஸ் தலைமை தேடிக்கொண்டு தான் இருக்கிறது. என்ன திட்டம் இருக்குது பாஜகவை வீழ்த்துவதற்கு? பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸுக்கு என்ன திட்டம் என்று திமுகவுக்கு தெரியல. ஆனால் பாஜகவை வீழ்த்திய திட்டம் திமுகவுக்கு இருக்கு. இங்கே அவர்கள் பேசுகிற அந்த மத வெறுப்பு, அவர்கள் பேசுகிற இன மொழி வெறுப்பு, அவர்கள் பேசுகிற ஒட்டையாட்சிப்பட்ட தன்மை, அவர்கள் பேசுகிற ஃபாசிச தன்மை, இதற்கெல்லாம் எதிராக களமாடுகிற மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், மாநில உரிமை குறித்து பேசுவதற்கு எழுதுவதற்கும் எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு அமைப்பு இருக்கிறது, முதல்வர்களுடைய செயல்பாடு மக்களும் இருக்கிறது. இதுவே பாஜக வீழ்த்தும் நம்புகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் பகுப்பாய்வு கொடுத்து அவர் செயல்திட்டத்தை அறிவிப்பார்கள். அவர் செயல்திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக இந்த பாசிச சக்தியை தமிழ்நாட்டு எல்லைக்கு வீழ்த்திவிட முடியும். இந்தியா என்ற ஒரு ஒன்று பேசப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும். பல்வேறு மாநில கட்சிகள் இருக்கிறது, பல்வேறு தேசிய கட்சிகள் இருக்கிறது, ஒரு நீண்ட அஜெண்டா. தமிழ்நாடு எங்கள் மண்ணில் வீழ்த்தப்பட்டதாகவே இருக்கும் நான் பார்க்குறேன். இறுதியாக வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவை கைப்பற்றுவாரா, எப்படி உங்களுடைய கருத்து? ஏன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து இப்போது தேவர் ஜெயந்தி அப்போ தலைமை தாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அது அவங்க விருப்பம். என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அங்கே மொத்தம் மூணு வகையான ஆங்கிலாக நான் பார்க்குறேன். ஒன்று, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, அவங்க உயிரோடு இல்லை, அம்மையா சில ஜெயலலிதா அவர்கள் பிரதிநிதியாக தண்டிக்கப்பட்ட குற்றவாளி சசிகலா, தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் பன்னீர்செல்வம் பழனிசாமியும். ஆக மொத்தம் அது ஒரு ஊழல் கட்சி. அந்த ஊழல் கட்சியில் யார் முதன்மையான போட்டி இருக்கிறது, அவர்கள் தொண்டர்களில் யார் சிறந்த ஊழல்வாதி என்று அவர்கள் தேர்ந்து கொள்ளட்டும். எங்களை பொறுத்தளவில் அந்த கட்சி உள்கட்சி ஜனநாயகம் நம்புகிறோம். ஆனால் இது முழுக்க கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்று வளர்ந்த ஒரு கட்சி. அந்த கட்சி மக்கள் மன்றத்தில் வீழ்த்தப்பட வேண்டும் நான் விரும்புகிறோம். ஓகே சார், நன்றி.